பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த லிட்டில் புத்தாஸ் குரூப்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பிஎம்சி நீ வந்திருக்கீங்க, அதற்கு மிக்க நன்றி. பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தியானம் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப நாளா பண்ணு ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நான் வந்து யார் யார் கூப்பிடுறேனோ அவங்க மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லணும்னு சொன்னா, நான் இத்தனை இந்த லிட்டில் புத்தாஸ்ல ஜாயின் பண்ணேன், இவ்வளவு நாள் தியானம் பண்றேன், எனக்கு தியானம் வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு ஒரு 1 மினிட் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்ப என்ன நம்ம பார்க்க போறோம்னா, பொங்கல் ரொம்ப அழகா நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். இந்த 4 நாள் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் என்ஜாய் பண்ணி ரொம்ப அழகா நம்ம செலிப்ரேட் பண்ணோம். குழந்தைங்கெல்லாம் நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா அழகழகா வந்திருக்கீங்க. அதனால நான் ஒவ்வொருத்தர் சொல்லும் போது மற்ற எல்லாருமே மியூட்ல இருக்கணும். யாரும் நம்ம சொல்றேனோ அவங்க மட்டும் ஒரு எவ்வளவு நேரம் உங்களால முடியுதோ அவ்வளவு நேரம் சொல்லலாம். பொங்கல் பத்தி சொல்லலாம், வேற என்ன உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத பத்தி சொல்லலாம். ஓகேவா குட்டீஸ்? ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம யார கூப்பிடுவோம்? ஓகே நித்யா. எஸ் மேம். சோ நான் இப்ப வந்து 1 மந்த் ஆயாச்சு நான் வந்து மெடிடேஷன் ஆரம்பிச்சுட்டு. இப்போ ஆனா எனக்கு வந்து நல்ல நிறைய டிஃபரன்சஸ் தெரியுது. நான் முன்னாடி எல்லாம் ரொம்ப பேஷண்டா இருக்க மாட்டேன், எனக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவேன். நான் படிக்கிறதே வச்சுக்கலாம், இப்ப வந்து நான் ஈஸியா வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுற பர்சன். இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டடீஸ்ல வந்து இன்ட்ரூவ் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு. கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் பர்சன் நான், ஈஸியா வந்து கோவம் வரும், அதுவும் லைட்டா எனக்கு கண்ட்ரோல் ஆகுது, நல்ல கண்ட்ரோல் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்ப சொல்ல போற ஸ்டோரி வந்து கிருஷ்ணாவோட ஸ்டோரி அண்ட் இஸ் டிவோட்டியோட ஸ்டோரி. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு கிருஷ்ணாவோட மிகப்பெரிய ஒரு டிவோட்டி இருந்தாங்க. அவர் வந்து ரொம்ப பாவர்ட்டில இருந்தாரு, ரொம்ப புவர், அது மாதிரி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன். அவருக்கு வந்து ரூபாய் இல்ல, அவரோட ஃபேமிலி எல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அவர்கிட்ட ரூபாய் இல்ல. அவர் வந்து டெய்லி வந்து நாகவலம் வந்து போய் பூ வந்து எடுத்துட்டு வருவார். டெய்லி வந்து கிருஷ்ணாக்கு வந்து பூஜை பண்றதுக்காக டெய்லி வந்து நந்தவனம் வந்து போய் பூ எடுத்துன்னு வந்து பூஜை பண்ணுவாரு. அது மாதிரி ஒரு நாள் போகும்போது அவர் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் வந்து நல்ல கொஞ்சம் வேண்டிக்கோங்க கிருஷ்ணா கிட்ட, நம்ம ரொம்ப வந்து ஒரு ஒரு பொழுது வந்து சாப்பிடுறதுக்கு கூட நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு நவடேஸ், அதனால கொஞ்சம் வந்து கொஞ்சம் வேண்டிக்கோங்க கிருஷ்ணா கிட்ட, அது மாதிரி சொன்னாரு. அவரும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி ஓகே இன்னைக்கு நான் வந்து கிருஷ்ணா கிட்ட வந்து கேட்டுக்கிறேன், கொஞ்சம் வந்து ப்ரே பண்றேன், அது மாதிரி சொல்லிட்டு திருப்பி நந்தவனம்க்கு போயிட்டு இருப்பாரு. அப்படி போகும்போது போய் முடிச்சோடனே கிருஷ்ணா எனக்கு ஏதாவது வழி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கும்போது அங்க அப்படியே பூ பறிக்கும் போது அங்க பக்கத்துல வந்து ஒரு குட்டி பேக் இருந்தது. அந்த பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு இருந்தது. அதுல இப்ப வந்து அதை பார்த்து முடிச்சோடனே கிருஷ்ணா தேங்க்யூ சோ மச், எனக்கு வந்து நான் கேட்டு முடிச்சோடனே நீ வந்து எனக்கு ஒரு வழி கொடுத்துருக்க அப்படின்னு அந்த பேக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கும்போது ஒரு நீட்ஃபுல் பர்சன் வந்தாரு. வந்து இப்ப ஒரு பொழுது சாப்பிடுறது கூட அவருக்கு வந்து ரூபாய் இல்ல, ரொம்ப பசிக்குது ரொம்ப பசிக்குதுன்னு வந்து அந்த டிவோட்டி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது, அது மாதிரி கேட்கும்போது அவரும் வந்து நான் என்கிட்ட இருக்கிற ஒரு கோல்ட வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ஒரு கோல்டு காயின் வந்து கம்மி ஆயிடுமே ஒரு தாட்ல வந்து செல்ஃபிஷா பிஹேவ் பண்றாரு. இல்ல என்கிட்ட எதுவுமே இல்ல, சாரி என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி கொஞ்ச நேரம் போகும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஏதோ ஷைனிங்கா ஏதோ இருந்தது. அவர் வந்து டைமண்டா இருக்கும், தேங்க்யூ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சிட்டு இருக்காரு அதை எடுக்கிறதுக்கு. அப்படி குனியும் போது அங்க ஒரு திருடர் இருந்தாங்க, அவங்க வந்து அந்த பக்கத்துல இருக்கிற அந்த பேகை வந்து குடுங்கிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த பேக்ல பாத்தீங்கன்னா அவர் கலெக்ட் பண்ண அந்த ஃபிளார்ஸும் இருக்கு, அதே மாதிரி அந்த கோல்டு அது அந்த குட்டி பேகும் இருக்கு ஃபுல்லா. அதனால இப்ப இருக்கிறதும் அவர்கிட்ட போயிடுச்சு. இப்போ கீழே வந்து டைமண்ட் அந்த எடுத்துட்டு போயிடுச்சுன்னா அவருக்கு ரொம்ப சேட் ஆயிடுது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நம்ம நான் ரொம்ப வந்து ஹாப்பியா இருந்தேனே, இது மாதிரி கிடைச்சிருக்குன்னு கிருஷ்ணா நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னு நினைச்சேனே, இப்ப வந்து யாரோ திருடவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு வந்து அவர் சோகமா இருக்காரு. அங்க கீழே வந்து அட்லீஸ்ட் வந்து ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அட்லீஸ்ட் பணம் வருமோ அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையில வந்து குனிஞ்சு பார்த்தா அது வந்து ஏதோ ஒரு ராக் தான், ராக்கு இல்லைன்னா கிளாஸ் அது மாதிரி ஏதோ வந்து ஒரு ஒர்த்லெஸ் மெட்டீரியல். அது அதை கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ரூபாவே வராது, கொஞ்சம் கூட அது ரூபா கிடையாது, அது மாதிரி வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன் அது.
ஓகே ஐயோ நான் இப்போ வந்து திருப்பி நாதவனம் போயிட்டு நான் காடுக்கு வந்து இது ஃபிளார்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வரணும் இப்ப பூஜைக்கு, இப்போ வந்து நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நந்தவனம் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து மணி வந்து கிடைக்கணும்னா அவர் வந்து கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணணும் அது மாதிரி வந்து பண்றதுக்காக அவர் திருப்பி வந்து நந்தவனம் போயிருக்காரு ஃபிளார்ஸ் எல்லாம் பிக் பண்றதுக்கு. அது மாதிரி போகும்போது அங்க வந்து கிருஷ்ணரே வந்து ஒரு மாட வேரத்துல வந்திருக்காரு, ஒரு மாறு வேஷத்துல வந்துட்டு ஒரு ப்ரீஸ்டா வந்திருக்காரு. அங்க வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்க அந்த டிவோட்டி கிட்ட கேட்டிருக்காரு, எதுக்கு நீ ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த டிவோட்டி சொன்னாரு, இல்ல எனக்கு வந்து என் ஃபேமிலியில வந்து ரொம்ப கஷ்டம், பணம் கஷ்டம், இப்ப வந்து எனக்கு இப்போ நடந்த எல்லா ஸ்டோரியும் சொன்னாரு, எனக்கு வந்து இது மாதிரி ஒரு பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு கிடைச்சது, இப்போ ஒரு திருடனும் அதை எடுத்துன்னு போயிட்டாரு, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, இப்போ என் குழந்தைங்க என்னோட ஒய்ஃப்கெல்லாம் நான் இப்ப வந்து எப்படி வந்து சாப்பாடு போடுவேனே எனக்கு வந்து ரொம்ப ஒரு கேள்வியா இருக்கு, மிகப்பெரிய கேள்வியா இருக்கு, நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அது மாதிரி சொல்லும் போது அந்த கிரீஸ்ட் அந்த கிருஷ்ணா அந்த கிருஷ்ணா வந்து ஒரு மாடு வேஷத்துல வந்தாருல, அவர் வந்து என்னால முடிஞ்சதும் நான் குடுக்குறேன், எனக்கு வந்து ஒரு குட்டி சில்வர் காயின், ஓகேவா, ஒரு சில்வர் வெள்ளி காயின் வந்து அவர்கிட்ட குடுக்குறாரு, என்னால முடிஞ்சது இது மட்டும்தான் என்னால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஓகேன்னு இதை கொடுத்தாரு. அப்படி கொடுத்து முடிச்சோடனே அவர் வந்து அவர் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காரு, ஐயோ இந்த குட்டி காயினை வச்சுட்டு என்னால வந்து ஒரே ஒரு நாள்ல சாப்பிட முடியும், சரி ஓகே இருந்தாலும் அவர் குடுக்கறாருன்னு சொல்லிட்டு அவர் மைண்ட்லயே நினைச்சிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. அப்படி எடுத்து முடிச்சோடனே ஓகேன்னு போயிட்டு இருக்கும்போது அங்க வந்து அவர் அந்த மீட்ல வந்து அந்த போகும்போது வந்து ஒரு ஃபிஷர்மேனை பார்த்தாரு. அந்த ஃபிஷர்மேன் வந்து அவரோட கையில வச்சிட்டு இருக்க அந்த நெட்ல வந்து ரெண்டு உயிரோட இருக்கிற ரெண்டு மீன்கள் இருந்தது. அவருக்கு வந்து ஐயோ இந்த வந்து சாகடி பாவம், இந்த இது இந்த ரெண்டு மீன்கள் வந்து பாவம், அதை வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துன்னு போறாருன்னு அவருக்கு வந்து ரொம்ப சேட் ஆயிடுச்சு. அதை எப்படியாவது நம்ம வந்து மீட்கணும், அதை வந்து வாழ வைக்கணும் இன்னும் கொஞ்ச நாள், அது மாதிரி வந்து ஒரு எண்ணிக்கையில வந்து அந்த ஃபிஷர்மேன் கிட்ட போயிட்டு ஐயா கொஞ்சம் இந்த மீன்களை வீடு விற்கிறீங்களா கொஞ்சம் பாவம் அது அது மாதிரி கேட்கும்போது அவர் வந்து இல்ல நான் இன்கேஸ் அதை விட்டுட்டேன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய கேள்வியா இருக்கும், எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நானே வந்து ரொம்ப வறுமையில இருக்கேன், எனக்கு ஒரு நாள் சாப்பாடு தான் இது அது மாதிரி சொல்லி முடிச்சோம். அவர்கிட்ட இருக்கிற ஒரு வெள்ளி காயின் அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு, நான் வந்து இதை எப்படியாவது மீட்கணும் இந்த ஃபிஷ் அது மாதிரி முடிவு பண்ணி முடிச்சோமே, அவர் வந்து அவர் கையில இருக்கிற ஒரு அந்த வெள்ளி காயினை வந்து கொடுத்துட்டு நான் இதை ஒண்ணு கொடுக்குறேன் அந்த அந்த பதிலா நீ வந்து எனக்கு இந்த ரெண்டு ஃபிஷ்ஷ எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க முடிச்சுமே, சரி ஓகே நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஒன் வெள்ளி காயினை வாங்கிட்டு அவர் வந்து ரெண்டு ஃபிஷ்ஷஸ வந்து கொடுத்துட்டாரு. இப்போ திருப்பி அந்த ஏரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கணும், ஆல்ரெடி வந்து டைம் ஆயிடுச்சு அவர் பூஜை பண்றதுக்கு அதெல்லாம், அதனால வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து வரும்போது திருப்பி நம்ம இந்த ஃபிஷஸ் எல்லாம் விட்டுடலாம், நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல இருந்த அந்த மண்பானையில வந்து தண்ணி ஊத்திட்டு அதை வந்து அந்த ரெண்டு ஃபிஷஸ போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போறாரு. அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவரு அவரோட ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்க கிட்ட எல்லாம் வந்து அந்த ஸ்டோரிய சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் திருப்பி எழுந்து பாக்குறாரு அவரு. அந்த பானையில பார்த்தா ரெண்டு டைமண்ட்ஸ் இருக்கு, அந்த டைமண்ட் ரெண்டு டைமண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ரெண்டு ஃபிஷஸ் இருக்கு. அந்த அந்த டைமண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னா அதுல இருக்கிற ஒரு ஃபிஷ் வந்து ஏர்லியர் அந்த டேல வந்து அது வந்து ரெண்டு டைமண்ட வந்து தெரியாம சாப்பிட்டுச்சு, அது சாப்பிட்டுட்டு நான் இன்னைக்கு வந்து அது வந்து துப்பிடுச்சு அந்த வாட்டர்ல, அது மாதிரி துப்பிட்டு முடிச்சோடனே அவர் வந்து ஓ இந்த ஒரு அந்த ஒரு டைமண்டோட ரேட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபுல் பேக் ஆஃப் கோல்ட் சொன்னல அதுல 3 மடங்கு வந்து அந்த ரூபா கொடுத்தா கூட அந்த டைமண்ட் வந்து அப்போதான் வந்து அது அந்த வேல்யூ ஆஃப் கோல்ட் வந்து அதுதான் வந்து வர்த் ஆகும், ஓகேவா, அது மாதிரி இருக்கிற அந்த வேல்யூபிளான அந்த டைமண்ட வந்து அவர் கிடைச்சிருக்கு, ஓகேவா. அவரும் வந்து தேங்க்யூ சோ மச் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவரும் ஹாப்பி ஆயிட்டு இது பண்றாங்க. ஸோ த மாரல் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் இந்த ஃபுல் பேக் ஆஃப் கோல்டு கிடைச்சோம், அவருக்கு வந்து ஒரு காயின் கொடுத்தா ஒரு நீட்ஃபுல் பர்சனுக்கு ஒரு காயின் கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மி ஆயிடுமேனு ஒரு தாட்ஃபுல்ல வந்து அவர் வந்து எதுவுமே கொடுக்காம போயிட்டாரு. காட் வந்து அவர் வந்து ஒரு தீஃபா வந்து அந்த கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாரு. இப்போ செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெள்ளி காயின் தான் இருந்தது அவர்கிட்ட, அந்த ஒரு வெள்ளி காயினை வந்து ஒரு ரெண்டு உயிர்களை வந்து காப்பாத்துறதுக்காக கொடுத்து முடிச்சோடனே ரெண்டு அதை விட பெரிய வேல்யூவான ரெண்டு டைமண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு.
சோ நம்ம வந்து எவ்வளவு செல்ஃப்லெஸ்ஸா இருக்குமோ அவ்வளவு நம்மளுக்கு வந்து அது திருப்பி வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விதமா அது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் ஆகும் அது. சோ இப்ப நம்ம மெடிடேஷன் எல்லாம் பண்ணோம்னா செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு அதே மாதிரி இது மாதிரி நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிற தாட் அது மாதிரி எல்லாம் எதுவுமே நம்மளுக்கு வந்து வராது. அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ நித்யா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம தியானம்ன்றது சின்ன குழந்தையில இருந்தே, நீங்க எல்லாம் அழகா குட்டி குட்டி குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே நீங்க தியானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அத்தனை குவாலிட்டிஸும் வரும் அப்படின்னு ஒரு ஸ்டோரி மூலமா ரொம்ப அழகா சொன்னீங்க நித்யா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வித்யுத். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வித்யுத். நான் வந்து இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு கிராமத்துல ஒரு கிங் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு. சரினு அவங்களோட சோல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கல்லு கொண்டு வந்து ஒரு ஒரு கோவில கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரினு ஒருத்தங்க போய் அதாவது போய் ஒரு கல்லு பார்த்தாங்க, பெரிய கல்லு. அது உடக்க ஸ்டார்ட் பண்ணா அந்த கல்லு சொல்லுது, ரொம்ப வலிக்குது எனக்கு, என்ன அழிக்காத, நான் என்ன வேணா பண்றேன் ஆனா என்ன அடிக்காதன்னு சொல்லிட்டாங்க. சரி இன்னொரு கல்லு போனாங்க, அந்த கல் அடிச்சாங்க. அந்த கல் அடிக்கும் போது அந்த கல் கூட ஒரு 10 minutes அப்புறம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது என்ன விட்டுடுன்னு சொன்னாங்க. அந்த ஒர்க்கர் சொல்றாங்க, என்னடா இது எல்லா கல் இப்படி சொல்றதுன்னு. இன்னும் ஒரே ஒரு கல் கிட்ட போய் உடைச்சாங்க. அந்த கல் நல்லா ஸ்ட்ராங்கா இன்னும் நிறைய நேரத்துக்கு அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கல் சொல்லுது, எனக்கு ரொம்ப வலிக்குது ஆனா கூட நான் இன்னும் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த ஒர்க்கருக்கு ரொம்ப ஹாப்பியா ஆச்சுன்னு எல்லாமே கொஞ்சமா உடைச்சு டெம்பிள் கோவில் கட்டுறாங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் கல்லு படியா வச்சாங்க, செகண்ட் கல்லு பில்லரா வச்சாங்க, தேர்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற கல்லு வந்து காடா வச்சாங்க. சோ இதுதான் நம்ம சொல்றது, நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். நன்றி. ரொம்ப நல்லா சொன்னீங்க வித்யுத். நல்ல நம்ம மெடிடேஷன் நிறைய பண்ணும்பொழுது நம்ம இன்னர் ஸ்ட்ராங் ஆகி அந்த நிறைய பண்ணதான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகும். அந்த நிறைய அந்த செதுக்கி நிறைய வாங்கும்போது அது கடவுளா மாறுச்சு அப்படின்றதுதானே உங்களோட ஸ்டோரி, கரெக்டா? நிறைய நீங்க மெடிடேஷன் எவ்வளவு நேரம் பண்றீங்க, நிறைய பண்றீங்களா? எவ்வளவு நாள் ஆச்சு வந்து? நான் வந்து 1 வருஷமா மெடிடேஷன் பண்ணிருக்கேன். ஒன் இயரா வித்யுத் மெடிடேஷன் பண்றாங்க. அத்தனை குட்டீஸ் நம்ம அத்தனை பேரும் நம்ம தொடர்ந்து இந்த தியானம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து யாரு சொல்ல போறா அப்படின்னு சொன்னா கீதா லட்சுமி பிரியா லட்சுமில யாராவது ஒத்தர், கீதா லட்சுமி ஆர் பிரியா லட்சுமி. பாட்டு இந்த எல்லாம் நல்லா வருது, நல்ல ஒழுக்கங்களை கத்துக்கிறேன், சண்டை போடாம அவங்க கூட நல்லா பழகுறேன். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா பொங்கல் பண்டிகையை பத்தி சொல்ல போறேன். பூமியில் வாழும் நமக்கு ஒரு வருடம் என்பது வானில் உள்ள தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். தமிழ் மாதங்களில் ஆடி முதல் மார்கழி வரை தேவர்களுக்கு இரவாகவும் தை முதல் ஆணி வரை பகலாகவும் இருக்கிறது. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நேரமாகும். எனவேதான் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாகவே இருக்கிறேன் என்கிறார். சூரிய பகவான் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்ல துவங்கும் நாள் தை மாதம் முதல் நாள் ஆகும். அந்நாளினையே பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ குட்டி, ரொம்ப நல்லா சொன்ன கீதா லட்சுமி, சூப்பரா சொன்ன, தேங்க்யூ சோ மச். அடுத்து பிரியா லட்சுமி. நமஸ்தே, என் பெயர் பிரியா லட்சுமி. பொங்கல் திருநாள் நன்றி கூறும் நாள். உழவர்கள் ஆடி மாதம் விதைத்த விதை சூரிய பகவான் மற்றும் வருண தேவன் அருளால் மேலும் கால்நடைகளின் உதவியால் வளர்ந்து நெல்லாக விளைகிறது. அந்த புதிய அரிசியை வெள்ளம் சேர்த்து பொங்கலிட்டு நன்றி கூறும் நாளே பொங்கல் திருநாள். நன்றி. நாங்க ரெண்டு பேரும் குட்டி பாட்டு பாடுறோம். ஓகே பாடுங்க. திருநாள் திருநாள் தை பொங்கல் திருநாள்
தமிழரின் பேர் புகழினை முழங்கிடும் நாள் தை திருநாள். நாம் உழவன் உணர்வு மதிப்போம் எப்போதும் உழவை உயிரணி நினைப்போம். செங்கருப்பு திகட்ட கடிப்போம் பாடி துதிப்போம். இதுதான் உலகில் திருநாள் 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 தை பொங்கல் திருநாள். தமிழரின் பேர் புகழ்ந்தை முழங்கிடும் நாள் தை திருநாள். நன்றி மிஸ். தேங்க்யூ கீதா லட்சுமி, பிரியா லட்சுமி. சூப்பரா பொங்கலை பத்தி ஒரு பாட்டு, பொங்கலை பத்தி ஒரு ஸ்பீச், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. எக்ஸலன்ட் குட்டீஸ் எல்லாருமே, ஒவ்வொருத்தரும் அழகழகா சொல்றீங்க. தேங்க்யூ. இப்ப மோனிஸ்ரீ, மோனிஸ்ரீ அன்மியூட் பண்ணிக்கோங்கண்ணா. வணக்கம் மேம், என் பேர் மோனிஸ்ரீ. நான் 6 மாசமா லிட்டில் புத்தாஸ்ல மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன், எனக்கு மெமரி பவர் அதிகமா இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லதா மேம்க்கு நன்றி, மெடிடேஷனுக்கு நன்றி, பத்ரிஜிக்கு நன்றி. நான் பொங்கல் பத்தி சொல்ல போறேன். கதிரவன் உதிக்கும் முன்னே கதிரருவால் தூக்கி கலப்பையை கையில் சுமக்கும் விவசாயிகளையும் விவசாயத்தையும் நினைவு கூறும் தினமே பொங்கல் ஆகும். பழையதை தொலைத்து புதியதை விதைக்க சிறந்த நாளாம். தீய எண்ணங்களை தீயிட்டு எரிக்க வந்த கொடை நாளாம் நம் போகி திருநாள். வியர்வையை மண்ணுக்கு உரமாக்கி வெயில் மழை பாராமல் பாடுபட்டு விளைச்செடுத்த நெல் மணிகளை புடுப்பானையில் போட்டு பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று உழவையிடும் உழவனின் உன்னதமான திருநாளே இப்பொங்கல் திருநாள். உழவுக்கு உதவி செய்த காளைகளுக்கும் கால்நடைகளுக்கும் அழகு செய்து நன்றி சொல்லும் திருநாளே மாட்டுப்பொங்கல். தமிழனின் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு திருநாள். இது வாழையடி வாழையாக முப்பாட்டர்கள் கொண்டாடிய சங்கத்தமிழ் திருநாள். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மா கரைய ஒசதி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்க வெட்டி சம்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்போ உள்ள மறைஞ்சிருக்கு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்போ உள்ள மறைஞ்சிருக்கு அடக்காடு விளைஞ்சன மச்சா நமக்கு கையும் காலம் தான் நினைச்சோம் கையும் காலம் தான் நினைச்சோம் அடக்காடு விளைஞ்சன மச்சா நமக்கு கையும் காலம் தான் நினைச்சோம் கையும் காலம் தான் நினைச்சோம். அப்படிப்பட்ட நெற்பயிர் தலை நிமிர்ந்து நிற்கும் வரை எத்தனை போராட்டம் விவசாயிகளுக்கு. விவசாயிகளும் விவசாயமும் இல்லாமல் நாம் இல்லை, நம் பொங்கல் திருநாள் இல்லை. வளரும் தலைமுறைகளாகிய நாம் தான் விவசாயத்தை காக்க வேண்டும். இப்பொங்கல் திருநாளில் விவசாயத்தை காப்போம் என்று உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம். தேங்க்யூ மோனிஸ்ரீ, எக்ஸலன்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். மெடிடேஷன் வந்து, மெடிடேஷன் நிறைய பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா குட்டீஸ்க்கும் நிறைய திறமைகள், நல்ல இது மாதிரி ஸ்பீச் சொல்ற அளவுக்கு. Thank you so much. Next, யாரு? ஹரிணி. என் பெயர் ஹரிணி. நான் இப்போது பொங்கல் பத்தி சொல்ல போகிறேன். முதல் நாள் போகி. போகியில் பழைய பொருட்களை எரிப்பார்கள். அடுத்து தைப்பொங்கல். தைப்பொங்கல் அன்னைக்கு வந்து புதுசா அறுவடை செஞ்ச நெல்ல வந்து அதுல இருந்து அரிசியை எடுத்து சூரியன் ஒளியும் சூரியனும் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதனால வந்து அதை வந்து நெல் எடுத்து அரிசியை பண்ணி அதை பொங்கலா செஞ்சு அதை வந்து சூரியனுக்கு சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அடுத்து வந்து மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து கொம்புல அதோட கொம்புல் அது சூரியனோடையும் சூரியனும் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் அவங்களுக்கு மாடும் முக்கியம். ஏன்னா அதை வச்சுதான் உழுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதனால வந்து மாடும் அவங்களுக்கு முக்கியம். அதனால வந்து மாடை வந்து அதோட கொம்புக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சிருவாங்க, ஏன்னா வந்து அது வந்து பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் காலில் வந்து லாடம்லாம் வந்து அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது குளிப்பாட்டி போட்டு எல்லாம் வந்து அதை வந்து அலங்கரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காணப்பொங்கல். இன்னைக்குதான் வந்து காணப்பொங்கல். காணப்பொங்கல் அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்க எல்லாமே கூப்பிட்டு ஏதாச்சும் வெளியே போய் ஏதாவது என்ஜாய் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு இப்போ வந்து சண்டே லாக் கொரோனா இருக்கிறதுனால லாக்டவுன். ஸோ யாரும் வெளியே போவாங்க, வீட்லயே சேஃபா இருங்க. தேங்க்யூ. நான் என் பேர் ஹரிணி. சுந்தரி அக்கா ஏதாவது சொல்லுவாங்க. குட்டீஸ், நம்ம வந்து ஏதாவது ஒவ்வொரு அக்கேஷன்லயும் வந்து நம்ம ஒரு ஒரு இது எடுத்துக்கிறோம் இல்லையா, ஒரு ரெசல்யூஷன், ஒரு வவ் மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா.
ஓகே, இந்த இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இப்போ மோனிஷி வந்து சூப்பரா வந்து நல்ல போல்டா பொங்கல் பத்தி ஸ்பீச் கொடுத்தா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ நல்ல வாய்ஸ் ரைஸ் பண்ணி அப்படியே வீரமா பேசின, அழகா. அண்ட் அந்த சாங் பாடினதும் ரொம்ப சூப்பர்வா இருந்தது. ஸோ அவ எண்ட்ல வந்து என்ன சொன்னா, விவசாயத்தை பத்தி சொன்னா. ஓகே, ஸோ பொங்கல் வந்து மோஸ்ட்லி அது விவசாயம்க்கு ரிலேட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பொங்கலுக்கு நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுத்துக்க போறோம்னா, நம்மளுடைய ஃபுட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? எங்க போனாலும் நம்மளுக்கு எது தேவையோ அதை சாப்பிட்டுட்டு கிளீன் பிளேட்டா தான் நம்ம எடுத்து போடணும். ஓகேவா? எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளவோ பேர் வந்து சாப்பாடு இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து நிறைய சாப்பாடு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம முன்னாடியே வந்து அதை வந்து மீதி பேருக்கு கொடுத்து அதை உதவிக்கலாம். ஓகேவா? இன்னொன்னு வந்து நம்ம பிளேட்ல போட்டு ஃபுட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? ஆன்டி வந்து இத வந்து ஒரு 5-6 இயர்ஸ் மேபி 10 இயர்ஸ் மேலேயே வந்து நான் ஃபாலோ பண்றேன். ஓகேவா? நான் சாப்பிட்டுட்டு என் பிளேட், ஈவன் வெட்டிங்க்கு எல்லாம் போனாக்கிற என் பிளேட் வந்து கிளீனா இருக்கும், என் எல்லாம் வந்து கிளீனா இருக்கும். எது வேணுமோ அதுதான் போட்டுக்கணும். ஓகேவா? ஃபுட்டை வந்து ஃபுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கைக்கு வருது. ஒரு சின்ன அரிசி வந்து நம்ம பிளேட்டுக்கு வரணும்னா அது எவ்வளவு தூரம் டிராவல் ஆகி வருது தெரியுமா? ஓகே குட்டீஸ், அதனால அந்த அந்த ஒரு அந்த ஃபுட்டு வந்து நம்ம கிடைச்சதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வந்து நம்ம கொஞ்சம் கரை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம வந்து அதுதான் நம்ம வந்து பொங்கலுடைய ஒரு ரெசல்யூஷன் மாதிரி பொங்கல் டே அன்னைக்கு நம்ம வந்து எடுத்துக்க போறோம், தாட் ஃபார் த அகேஷன். ஓகேவா குட்டீஸ்? யாரும் வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நிறைய வீட்டில் இருந்ததுன்னா யாருக்காவது கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் குட்டீஸ், தேங்க்யூ, பபாய். தேங்க்யூ சுந்தரி, தேங்க்யூ. ஹலோ மேம். ஆ ஓகே, சொல்லுங்கம்மா. அந்த தண்ணிக்கு கிராட்டிட்யூட் அதை நீங்களே சொல்லிருங்க மேம் குட்டீஸ்க்கு, நான் கவனிக்கிறேன். என்ன சொல்றாங்க பாமா ஆண்டி, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த போன செஷன்லயே நமக்கு சொன்னாங்க, தண்ணி குடிக்கும் பொழுது தண்ணிக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டா தண்ணி எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? நமக்கு ஒரு நாள் நம்ம நல்ல தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப தண்ணி கிடைக்கலன்னா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சோண்டு யாராவது தண்ணி கொடுத்தா அப்படி குடிப்போம், கிடக்கடன்னு அவ்வளவு நல்ல விளையாடிட்டு வரோம், வந்தவொடனே தண்ணி தாகம் எடுக்கும். அப்ப வந்து தண்ணிக்கு டெய்லி நம்ம எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் தண்ணி, ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி இல்லாம நம்மளால ஒரு நாள் 1 ஹவர் இருக்க முடியுமா? இருக்கு. உலகத்துல தண்ணியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி என்ன பண்ணுவோம் இல்லையா? அதனால தண்ணிக்கு டெய்லி தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க பாமா ஆண்டி சொல்றாங்க, தண்ணிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு. இது இப்ப நம்ம பொங்கல் விழானாலே இது வந்து நன்றி கூறும் விழா தானே, தமிழர் திருநாள் நன்றி கூறும். சூரியனுக்கு நன்றி சொல்லணும், சந்திரனுக்கு நன்றி சொல்லணும், நம்மளுடைய சாப்பாடுக்கு நன்றி சொல்லணும், விவசாயிக்கு நன்றி சொல்லணும், அம்மா அப்பாவுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். டெய்லி நம்ம அம்மா அப்பாவுக்கு முதல், ஏன்னா அவங்கதான் முதல் குரு. நமக்கு முதல் குரு யாரு? எல்லாருக்கும் முதல் குரு யாரு? நமக்கு அம்மா அப்பா தானே, கரெக்டா? ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில வந்தபோது நான் எல்கேஜி போகும்போது டீச்சர் வருவாங்க, டீச்சர் ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா. அதனால அம்மா அப்பாவுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அம்மா அப்பா சொல்ற பேச்சை கேட்கணும். என்ன எதுக்கு சொல்ற? ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே கத்துக்கணும், எஜுகேட் பண்ணணும். நம்ம வந்து அதோட என்ன, நம்ம வந்து இப்ப வந்து எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஏன் ஜங்க் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து அவங்க வந்து எஜுகேட் நமக்கு பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து கத்துக்கிறதுக்குதாக தான் வந்திருக்கோம். பத்ரிஜி சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் கத்துக்க வந்திருக்கோம். நம்ம ஒரு குட்டி ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாமா? பத்ரிஜி கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாமா? 5 ஃபிங்கர்ஸ் கான்செப்ட் சொல்லியிருக்காங்களா? இந்த ஃபிங்கர் என்ன? படிப்பு, எஜுகேஷன். இந்த ஃபிங்கர் என்ன? விளையாட்டு. இந்த ஃபிங்கர் என்ன? அது எல்லாருமே இப்ப டிராயிங் அதெல்லாம் போறீங்க இல்லையா, அது. இதுக்கு இது வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு. இது என்ன? இது என்ன? எல்லாருக்கும் யாருக்காவது தெரியுமா இந்த ஃபிங்கர் என்னன்னு? மெடிடேஷன். வெரி குட், மெடிடேஷன். இந்த இப்ப இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு, ஓகேவா? இந்த வாட்டர் பாட்டில் இப்படி இருந்தாதான் தூக்க முடியும். இந்த இது இல்லாம தூக்க முடியுமா? மற்ற விரல்களை வச்சு முடியாது. அப்ப இந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் லைஃப்ல நமக்கு முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா மெடிடேஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிங்கர் படிப்பு நல்லா படிக்கணும். எந்த நேரத்துல நமக்கு வந்து அந்த டைத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம எப்ப படிக்கணுமோ. ஏன்னு கேட்டா படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் படிக்கணும், நல்லா படிக்கணும்.
நிறைய வந்து நிறைய கத்துக்கணும், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால சின்ன சின்ன குழந்தைங்க நம்ம கபோர்டு நம்மளே கிளீன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் சின்ன நமக்கு செடி இருந்ததுன்னா வீட்டுல நம்ம போய் குட்டி குட்டி என்ன நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு தண்ணி எடுத்து தண்ணி விடணும். அந்த செடிகள் கிட்ட, அந்த செடிகளுக்கு கூட ஒரு ஆன்மா இருக்கு, அந்த செடிகள் கிட்ட போய் பேசலாம் நீங்க. அது ஒரு ஸ்டோரி சொல்றேன் நான் உங்களுக்கு பாருங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இது ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா ஆர்ட் கத்துக்கணும், எதாவது ஒண்ணு கத்துக்கணும், வெறும் படிப்பு மட்டும் இல்லாம எல்லாத்தையும் கத்துக்கணும். நம்ம பிரெயின் வந்து நம்ம கடைசி வயசாகி 90 இயர்ஸ் 100 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இறந்து போற வரைக்கும் நம்ம பிரெயின் வேலை செய்யும். அதனால நிறைய விஷயங்கள் ஆக்டிவா சுறுசுறுப்பா நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். பாட்டு கத்துக்கணும், நான் அதுக்கப்புறம் வந்து டிராயிங் கத்துக்கணும், எல்லா சமையல் கூட கத்துக்கலாம். குட்டி குட்டி சின்னதா நீங்க எல்லாம் ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு தோசை ஊத்துறதுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் அந்த மாதிரி அதை கத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஓடி ஆடி விளையாடணும், நல்ல விளையாடணும். எப்ப பாரு மொபைல் விளையாட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த லேப்டாப் வச்சுக்கிட்டு எப்ப பாரு பாக்குறது, மூவிஸ் பார்க்கும்போது கண்ணு வந்து என்ன ஆகுதுன்னா கண்ணோட இல்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப நிறைய ஆல்ரெடி நமக்கு வந்து என்னன்னு சொன்னா நம்மளோட எல்லாமே லேப்டாப் வச்சு நம்ம ஆன்லைன் செஷன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் நம்ம லேப்டாப் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இப்ப சின்ன குழந்தைங்க உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு கண்ணாடி போடுவோம், கொஞ்ச நாள் 20 இயர்ஸ்லயே மெமரி லாஸ் ஆகுதான். சயின்ஸ் இது, சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ண விஷயம் என்னன்னா நிறைய நீங்க செய்யும் பொழுது இந்த கண்கள்ல இருக்க வெயின்ஸ் பாதிக்கப்பட்டு பிரெயின் எஃபெக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க 20 இயர்ஸ் வரும்போது நீங்க ஒரு காலேஜ் படிக்கும் போது என்ன படிச்சோம் அப்படின்றது மறந்து போயிடும், இந்த மெமரி லாஸ்ன்றது வருது. அதனால நம்ம அதெல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நல்ல விஷயங்கள் மட்டும் நம்ம கத்துக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப பெரிய ஆளா நீங்க ஒரு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வரலாம். அகாடமிக்கா நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் நீங்க தான் ஃபர்ஸ்டா இருப்பீங்க, அத்தனை நல்ல குவாலிட்டிஸ் நமக்கு வரும். அது மாதிரி என்னன்னு சொன்னா டைம், அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் எப்படின்னு சொன்னா உங்களுக்கு குட்டி குட்டி புக்ஸ் அதை படிக்கலாம், விளையாடலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு. அம்மா கூட உட்காந்து பேசலாம், ஒரு பாட்டி தாத்தா கிட்ட உட்காந்து எல்லார்ட்டையும் நான் சொல்றது குட்டி குழந்தைங்க பாட்டி தாத்தா கிட்ட உட்காந்து பேசுங்க, அவங்க கிட்ட டெய்லி போன் பண்ணி பேசுங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம், ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். இது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஆனா வேஸ்ட்னா என்ன தெரியுமா? தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது டைம் அழகா ஒரு 10 நிமிஷம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் சொல்லியிருக்காங்களா நம்ம லிட்டில் புத்தாஸ்ல மேடம் சொல்லியிருக்காங்களா, நம்ம வந்து உட்காந்து தியானம் பண்ணணும் 10 மினிட்ஸ் பண்ணோம்னு சொன்னா இத்தனை குவாலிட்டிஸும் வந்துடும் அப்படின்னு டெய்லி பண்றோமா அப்படின்னு பாக்கணும். வேஸ்ட்னா என்ன தெரியுமா? தேவையில்லாத மொபைல் பாக்குறது, தேவையில்லாத உட்காந்து நம்ம லேப்டாப் பாக்குறது, ஒண்ணுமே இருக்காது தூங்குறது, அதெல்லாம் டைம். நம்ம தூக்கம் சொன்னா போதும், மார்னிங் 6 o'clock வரைக்கும் தூக்கம் போதும், இல்ல லீவ்னு சொன்னா 11 o'clock எழுந்துக்கிறது, இதெல்லாம் லேசினஸ். அப்ப என்ன ஆகும்னா இந்த 11 o'clock எழுந்துக்கும் போது 6 அந்த 4 hours திருப்பி வருமா? வராது இல்லையா? அதனால வேஸ்ட் பண்ணாம ஸ்பெண்ட் பண்ணணும் டைம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, ஓகேவா? இது புரிஞ்சுக்கிட்டீங்க? இது எல்லாம் பண்ணணும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னா குழந்தையில இருந்தே என்ன இருக்கணும்? மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் மட்டும்தான் நம்மளுடைய இன்னரை சரி பண்ணி நம்ம எக்ஸலண்டா. பத்ரிஜி திருப்பி திருப்பி சொல்றது குழந்தைங்க மெடிடேஷன் பண்ணுங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, கரெக்டா சாப்பிடணும், அளவா சாப்பிடணும், தேவையில்லாம ஓவர்லோட் பண்ணக்கூடாது. நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் மெல்லிசா இருக்கும், அப்படி தின்னா இருக்கும் அதெல்லாம், அப்புறம் வீக் ஆகும். நம்ம செய்ய அந்த கிரைண்டர் போடும்போது என்ன ஆகும்? நிறைய திருப்பி திருப்பி போட்டோம்னா, ஒரு மிக்சியில போட்டோம்னா எவ்வளவு கஷ்டப்படும். அது மாதிரி நம்மளுடைய எல்லாம் கஷ்டப்படும். அது மாதிரி தண்ணி குடிக்கணும், எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு அப்பப்ப சிப் பண்ணி 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 குடிக்கணும். ஏன்னா யோசிக்கணும், நமக்கு ஒரு ஸ்டமக் பெயின் வருதுன்னா ஏன் வந்தது? நம்ம ஏன்னா நம்ம எல்லாம் மெடிடேட்டர்ஸ், யோசிக்கணும். யோசிக்கும் பொழுது நம்ம என்ன சாப்பிட்டோம்? நிறைய தேவையில்லாம 2 பிஸ்கெட்டுக்கு 4 பிஸ்கெட் சாப்பிட்டோமா, 2 சாக்லேட்டுக்கு 5 சாக்லேட் சாப்பிட்டோமா அப்படின்னு யோசிக்கும் போது நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா அதுக்கு அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் வரணும். எல்லாத்துலயுமே செல்ஃப் டிசிப்ளின். நமக்கு நாமே அம்மா சொல்லல, அம்மா என்ன மெடிடேட் பண்ண சொல்லல, அப்பா சொல்லல சொல்லக்கூடாது. நமக்கு நம்ம தான் செஞ்சுக்கணும். நம்ம நல்ல ஒரு இதுக்குள்ள வந்துட்டோம். நம்ம நீங்க எல்லாமே நம்ம எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு ஏஜ்ல தான் வந்திருக்கு. 50 இயர்ஸ்க்கு தான் எனக்கு மெடிடேஷன்றது வந்தது. ஆனா உங்களுக்கு எல்லாமே குட்டி குட்டியா 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் எவ்வளவு அழகா கிடைச்சிருக்கு இல்ல? நல்ல விஷயம். நீங்க எல்லாம் வந்து பிளஸ்ட். நீங்க பத்ரிஜி வந்து உங்க எத்தனை பேரும் பிளஸ் பண்ணுவாரு. இப்ப வந்து பத்ரிஜி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாரு நம்மளோட பி. இது ரெக்கார்ட் ஆகி பண்ணோடனே பத்ரிஜி பாப்பாரு, பார்க்கும்போது எல்லாரையும் பிளஸ் பண்ணுவார். இப்ப வந்து அன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன்ல வித்யுத் ஸ்பூர்த்தி ரெண்டு பேரும் பாடினாப்புல, நம்ம அடுத்த ஒரு செலிப்ரேஷன் வச்சுக்கும் போது நம்ம அத்தனை பேரும் சேரணும்.
அத்தனை பேரும் பேசணும், அத்தனை பேரும் பாடணும், அத்தனை பேரும் ஸ்டோரி சொல்லணும். ஓகேவா? கத்துப்போமா மெடிடேஷன் அப்படின்னு சொன்னா இது ஃபர்ஸ்ட் இது இருந்துச்சுன்னா அத்தனையுமே நம்ம சேர்ந்து புடிச்சுக்கலாம். தேங்க்யூ குட்டீஸ், தேங்க்யூ சோ மச். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பிஎம்சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.